பத்தி கேட்டதும் இல்லை அவங்க வர டைம் ஆகுமா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவன் கூட சேர்ந்து இன்னமும் ஊரை சுத்திட்டு இருக்கா அப்படின்றத அவன் ரொம்ப இருக்கான் பிறகு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதை நான் பார்த்துட்டு அவன் இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் இருக்கான் இப்போ ஹீரோயின் நீங்க என்ன என்ன மறந்து போயிட்டீங்களா ஏமேலும் உங்களுக்கு என்ன பாசமே இல்லையா பிபி அப்படின்றத சொல்லிட்டு அங்க காது பக்கத்தில் போய் பேசினதுமே அவனுக்கு அதை கேட்டிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாத போது நம்ம ஹீரோயின் இதே மாதிரி தானே பேசுவா அதே மாதிரியே பேசுனதுமே இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட என்ன அப்படின்றத சொன்னதுமே நான் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை கிஸ் பண்ண மாதிரியே அவனுக்கு தோணிட்டு இருக்கு ஹீரோ அவளோட ஜெஸ்ட்ல இருக்க அந்த மார்க்கை வந்துட்டு பாத்துரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் பட் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே வேமா அங்க இருந்து அவன் போயிடறா அவனுக்குமே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு யாருடா நம்ம கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்தை சொன்னதும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு நீ இப்போ அவன் வந்து பர்த் மார்க்கை பார்த்துருந்தா அப்புறம் நீ வசமாக மாட்டியிருப்பேல அப்படின்றத சொன்னதும் நான் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் தான் கூட இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டு நெக்ஸ்டே அங்கே அசிஸ்டண்ட்டை ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை கொடுத்து வெட்டிங் ஃபோனும் போட்டுட்டு வா அப்படின்றத சொன்னதும் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா நீ வந்துட்டு போடுற ஆயிடா நான் கேட்கல போட்டுட்டு வந்தான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின்மே வேற வழி இல்லாமல் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர ஆனால் பர்த் மார்க்லாம் இல்லை ஹீரோக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி இவ கிடையாது அது ஷீ தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் பட் ஹீரோயின் வேணுன்னே அதை எல்லாருமே கவர் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா இப்ப ட்ரெஸ் பார்க்க ரொம்ப விகாரமா இருக்கு நீ முதல் ட்ரெஸ்ஸை மாத்திடுவான்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸை மாத்தா சொல்லிடுறான் எல்லாருமே அந்த இங்கோட வெயிட்டிங் தான் போயிருக்காங்க பட் அங்கே ஷீ வந்துடா என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதும் நம்ம ஹீரோட்ட உன்னோட மிஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒழுங்காக இருக்க சொல்லிக்கோ இல்லைன்னா நல்லா தெரியாது அசங்கப்பட்டு போயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகிருது அந்த வீடியோவில் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா வந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு யாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே என்னோட வந்து வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கேன் நீங்கள்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோப்பழா அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமானவளாக இருக்காளேனு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி பேசுனதுமே நம்ம ஹீரோயின் நான் அது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா பட் ஷீ இன்னுமே வந்து நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்கா கண்டிப்பாக இவ தான் வந்து இதுக்காக வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அந்த இங்கே உடனே அங்கே கத்தி எடுத்துட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ காப்பாற்ற போனால் வேமா அந்த ஷீ வந்து கையை பிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறா அவள் வேமா போய் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போயிடுறா ஆனால் ஜூன் உடலை வந்து காப்பாற்றிடுறான் அவனுக்கு தான் கையில் அடிபட்டுருது இப்போ ஜூன் எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்துட்டு எடிட் பண்ணி தான் போட்டு விட்டுருக்காங்க உண்மையான வீடியோ எந்த இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு பொண்ணும் பையனுமே ஒன்றா இருக்காங்க போல அந்த வீடியோ இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க அப்போ ஹீரோ ஏன் நான் இது தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வந்து எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வருவேன் அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஜுன்னோட சேர்ந்து கிளம்பிடுறா அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஒய்ஃபை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல இவெல்லாம் என்ன ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அவனுமே ஹீரோயினோட பின்னாடியே கிளம்பி போகிறான் அப்போ அங்க ஜுன்ட்ட உன் கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சுல என்னால் தான் உனக்கு திரும்ப திரும்ப அங்கே ஹர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ இவ்வளோ பாசமாலாம் பேசிட்டுருக்காது என்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஓ மேல லவ் வந்துடாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிவிட்டு அவன் பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் நீ இவ்வளோ தூரத்துக்கு என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து பேசி கொஞ்சம் எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோ ஏ நீமே உன்னோட சோல சேர்ந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் நீ எந்த அவசியமே கிடையாது பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு என்ன தெரியாதா ஒய்ஃப் இருக்கும்போது நீ அவ கூட சேர்ந்து சுத்துவியா அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும் குடி சீக்கிரம் வாங்கிக்கிறலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போயிடா அங்கே வீட்டில் போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்லேருந்து தான் யாரோ வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்காங்கன்ற மேற்றுமே அவளுக்கு தெரிஞ்சு போயிருது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்போ ஹீரோ வந்ததுமே நீ வந்து டைவர்ஸ் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கியா டைவர்ஸ் கேட்டால் நானே வந்து கொடுத்துட்டு போக எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு டைவர்ஸ் தானே வேணும் நான் பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோனை எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் சொல்றத நம்பு பேச வரான் பட் ஹீரோயின் வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையுமே மேலே வைக்கல நைட் போல நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு வீடியோ ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே அந்த எங்கூட வீட்டுக்கு தான் போனதுமே அங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அங்கே ரொம்ப கோவப்பட என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்போ எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் இப்போ நான் வந்து எவிடன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாரு நான் வந்துட்டு அந்த வீடியோ அப்லோடே பண்ணலை என்கிட்ட மே இருக்கு அதை வந்து யாரோ வேற ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு அவங்க அதை டெலிட்மே பண்ணிட்டாங்க இந்த கொடுக்குறேன் சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அதை அப்லோட் பண்ணலை அது வந்து கிளியர் ஆயிருது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த வீடியோ வந்துட்டு இங்கே வந்து இப்படி வந்து பரப்பி விட்டது உனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஷீ கூட சேர்ந்து பயங்கரமாக பயங்கரமா போட ஆரம்பிச்சுடுறான் அவனை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு அதனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது நம்ம ஹீரோ நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் வந்து விளக்கம் கொடுக்க வர்றான் பட் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோ மேலே கார் இழிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே அவனை காப்பாற்றிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன வாசி நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக என்ன வந்து காப்பாத்தின அப்படின்றத கேட்டதும் எனக்கு வந்து தாத்தா மேலே அக்கறை இருக்கு தாத்தாக்காக தான் காப்பாத்தினேன் உனக்காகலாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறா அந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு பேர் கொடுக்க வேண்டியது வந்துருச்சு நீ என்ன கொடுக்கலையான்னு கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டே சிரிச்சதோ நீ இப்போ யாரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு அப்படின்றதே கேட்டதுமே உன்ட்ட இதெல்லாம் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை போய் மீட் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களா யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்றத கேட்டதுமே இல்லை உங்கள் பிரதரோட வேலை தான் பாஸ் அவர் தான் வந்து உங்களை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏன் அந்த ஃபோனை வந்து பார்த்து சிரிச்சா இல்லையா ஒருவேளை ஜுண்டா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பானோ அதனால தான் அவர் சிரிச்சுட்டு இருக்காளோ அவனை வந்து மீட் பண்ண போவாளோன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவள் இருக்கான் நம்ம ஹீரோவை அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஸ்ரீ வர வச்சிருக்கா அப்போ அங்கே சில வெட்டிங் ட்ரெஸ்லாம் காமிச்சிட்டு நம்ம குடிசுக்கிரம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா ஆனால் டைவர்ஸ் வந்து வாங்க எப்படி பண்ண முடியும் தாத்தா வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாருன்னு சொன்னது மீ அவள் உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அவள் சரியான வந்துட்டு வில்லி மாதிரி அப்படின்றத அவள் இருக்கா அதை கேட்டுட்டு இவனைக்குமே அங்கே பரிதவாயிட்டு இருக்கு உடனே ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணிடுறாரு வேலை விஷயமா உடனே அவ அங்கேருந்து கே கடமை போக வேண்டியதாயிருது இப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் வந்து டிஜார்ஜ் வாங்கி வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நான் வந்து உடனே அவளை போய் மீட் பண்ணுறேன் அப்படின்றத செட்டாக வீட்டுக்கு கிளம்பி போகிறான் அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே உள்ளே வந்து வாஷ்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் பாட்டு தேடிட்டு அங்கே உள்ளே போயிடுறான் ஹீரோயின் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான் கண்ணு தெரியலையா நீ வாட்டு உள்ளே வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி அவளை பார்த்துட்டு உடனே போயிட்டு ரொம்ப வந்து காம்டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கோல் வாட்டர் எடுத்து குடிச்சிட்ருக்கான் இப்போ ஹீரோயின் நீ வாட்டு போயிஸ்டத்துக்குள்ளே வருவேன் கேட்டதும் இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது நீ லாக் பண்ணிட்டு குளிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்பட்டு இப்படியே சண்டை வந்துட்டுருக்கு அப்போ ஹீரோயினுக்கு வாமிட்டிங் வரவுமே என்னாச்சு உனக்கு ஓட முடியலையா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் இருக்கேன்னு அவன் சொல்லிகிட்ருக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்க ஒரு மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கா அப்போ அவங்க கிளைண்ட்டோட அசிஸ்டன்ட் வந்து பிரெக்னடா இருக்கதாகவும் அவங்க வேற ஒரு பையன் கூட அஃபேர் வச்சுட்டு இருந்ததாகவும் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க அப்போ நம்ம ஹீரோயின்மே வாமிட் எடுத்தா இல்லையா அதை பார்த்துட்டு ஒருவேளை அவளுமே பிரெக்னென்டா இருக்காளோன்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடுது நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டின்னருக்கு போகணும் நீ ரெடி ஆயிவான்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரா அதை பார்த்துட்டு அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க ஒழுங்காக வந்து ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்னதும் என்னோட விருப்பம் நான் எப்படி நான் போடுவேன் நம்ம சொல்லிட்டுருக்கா அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்குமே போயிடுறாங்க அங்கே பார்த்தா அந்த ப்ரெக்னென்டான பொண்ணுமே இருக்காங்க நீங்கள் வந்துட்டு பேபி வந்து பெற்றுக்க போகிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரித்ததுமே ஆமாம் நான் வந்துட்டு கண்டிப்பாக பேபியை வந்து பெற்றுக்க போகிறேன் அந்த ஆள் வந்துட்டு பேர் கொடுக்குறாரே இல்லையோ ஆனால் என்னோட குழந்தை ஏன் இருக்கட்டும்னு அவன் சொல்லிட்டுருக்கா அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ வந்து உன்னோட லைஃப்பில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்றத கேட்டதும் அந்த பேபி பிறந்து அந்த பேபிக்கு எந்ததுமே நல்லது நடக்காதுன்றப்ப அதை வச்சிருந்த என்ன பிரயோஜனம் அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது அவர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் இந்த தான் பேசுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவை ரொம்ப அசிங்கப்படுத்துறான் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பர்சன் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் அந்தால போட்டு அடிச்சு போட்டுட்டு காப்பாத்திட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோவுமே அங்க வந்துட்டு நீ எதுக்காக என்னோட ஒய்ஃப் பக்கத்துல வந்துட்டு இருக்க முத தள்ளிப்போன்னு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டாங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன்னு அவன் சொன்னதுமே அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு அவகிட்ட அங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் அவையெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாது அவை ரொம்பவே மோசமானவை நீ ஒழுங்க அவன்கிட்டருந்து ஏறு நீ எதுக்காக அவன்கிட்ட போனேன்னு சொன்னதோ அவர் என்னை காப்பாற்றினாரு நான் தேங்க்யூ தான் போனேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா ஆனால் வந்துட்டு அவனுக்கு இன்னமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டிருக்கு ஆகிட்டுருக்கு நான் சொன்னதை கேட்டு இரு அப்படின்றத சொல்கிறான் ஹீரோ எனக்கு திரும்ப அங்கே வாமிட்டிங் சிம்டம்ஸ்லாம் வரவுமே நீ முதல் ஹாஸ்பிட்டலுக்குவான்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்துட்டு போகிறான் இப்போ ஹீரோ நான் ஒன்றும் பிரெக்னென்ட்லாம் கிடையாது நீ வாட்டி ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னதோ அவன் அப்போ நீ முதல் இவளுக்கு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சுட்றான் அப்போ அங்கே ஷீயையும் அங்கே இங்கே திரும்ப சேர்ந்துட்டாங்க போல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க அவங்கள அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த இங்கிட்டாயும் என்னோட பிரேஸ்லெட் வந்துட்டு உள்ளே போய் விழுந்துருச்சு நீ போய் இந்த காரில் எடுத்துட்டு வரைய அப்படின்றத சொன்னதோ அவள் ஓகேன்னு சொல்லிட்டு போறா உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா இவ வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா போல நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கவலைப்பட்ட நீ அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு நோட்டீஸ் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததும் அவங்க வந்து என்னை செக் பண்ண சொன்னாங்க நான் பண்ணப் போகிறது கிடையாது நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொன்னதும் அதை எப்படி நீ பண்ணாமல் இருப்ப வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் எங்கே வந்து லேடிஸ் வாஷ்ரூம்க்கு எழுதிட்டு போயிடுறான் நீ இப்போ போய் பண்ணுறியா இல்லையான்னு சொன்னதும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணலைன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போய் பண்ணிட்டு வந்து பார்த்தையா ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷீக் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருது அந்த இங்க் வந்து அங்கே நம்ம ஷீ மீட் பண்ணிட்டு என்ன நான் வந்துட்டு தேடி இல்லையேன்னு சொன்னதும் என்னோட சிஸ்டர் என்னோட எல்லாத்தையுமே இருந்து பறிச்சுட்டா அப்படின்றத சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்கா அப்போ ஹீரோயின் வரவுமே அவன் ரொம்ப கோவப்பட்டு ஹீரோயினை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எல்லாத்தையும் உன் சிஸ்டர் பறிப்பேன் அப்படின்றத சொன்னதும் இவன் கோவப்பட்டு அரைஞ்சிட்டு தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்கா அதை உனக்கு என்ன தெரியும் என்னோட லைஃப்பை பத்தி தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசுனேன்னா கண்டிப்பா நீ அசிங்கப்பட்டு பெறுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துமே அங்கே சண்டை வந்துடுது அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான் ஹீரோ வந்து ஏங்கு பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்களா அதனால தான் அங்கே ஷீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிட்டுருக்காள் அப்படின்றத சொன்னதோ அவே நம்ம ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு அவளோட பின்னாடி போயிடுறான் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அந்த ஷீ வய உன் நிலமை ஏன் ஓம் நே விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்துட்டார் அப்படின்றத சொன்னதோ நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காமல் ஒழுங்காக இங்கேருந்து போயிரு நீ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் ப்ரெக்னென்ட் ஆகிருந்தால் அபார்ஷன் பண்ணியே அது வந்து அவனுக்கு தெரியுமா நான் வந்து சொல்லவா உன் நிலைமை என்னாகும் யோசிச்சுப்பாரு இப்போயுமே நான் போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன்னா உன் என்ன என்னாகும் தெரியல அப்படின்றத சொன்னது அவள் பேசாமல் வாய முடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோயின் நாங்க ரோட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பிரதர் வந்துடுறான் நீங்க வந்து எதுக்காக வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க யாரையாச்சும் பார்க்கணுமா வாங்க நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ட்ராப் பண்றேன்னே அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் வேணான்னு அவன் சொல்லிட்டு இருக்கா நீங்க வந்துட்டு ரொம்ப வந்து தப்பான பையன்லாம் நினச்சிக்காதீங்க நான் அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க கூட்டிகிட்டு போகிறான் போறான் அசிஸ்டன்ட் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு உடனே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஸ்ரீ பார்த்தா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நீங்க எப்படியாச்சும் ரொமான்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வந்துடுது இப்படி உங்க பிரதர் உங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் இவளோட பிளான் எல்லாமே சொதப்பி போய் அவள் திரும்ப அங்கே கோவப்பட ஆரம்பிச்சுடா வேமா இவங்க ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட்டுருக்க இடத்துக்கு அவன் வந்ததுமே அவங்க ரெண்டு பேர் டின்னர் சாப்பிட்டுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான் ஏன்னாச்சு எதுக்காக நீ இப்படி ஏன் பின்னாடியே சுற்றிட்டுருக்க உன்னோட மிஸ்ட்ரஸ் கூட தான் இருக்கணும் நான் வந்துட்டு இப்போ யார் கூட வேணாலும் இருந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எதுக்காக அப்படி என்ன தொல்லை பண்ணுற அப்படின்றத சொல்கிறா நீ இவன் கூடலாம் இருக்கக்கூடாது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி ரொம்ப மோசமானவன்னு சொன்னா இல்லையா முதவா அப்படின்றத வம்பு பண்ணி அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான் காரில் கொண்டு போய் அவளோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு நீ வந்து என்ன ஜெலஸ் ஆகிட்டு நான் கூட சேர்ந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு நீ இவன் கூட இருப்பியா நீ நினைக்கிற மாதிரி வேணும்னு நல்லவெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் உனைய விட எல்லாருமே நல்லவங்க தான் உனக்கு தான் வந்துட்டு எல்லாருமே பார்த்தா கெட்டவங்களாவே தோணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு உன் கூட எல்லாம் சேர்ந்து நான் வர வர சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டுருக்கா அந்த ஸ்ரீ வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறா வீட்டுக்கு வர சொல்லி நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அவளுக்கு வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கும் போது அந்த ஷீ அங்கே வந்துட்டு பார்த்தீங்களே உன்னோட லைஃப்பில் உன்னோட பேரண்ட்ஸை உன்ட்டு வந்து பிரிச்சுட்டேன் இப்போ நீ லவ் பண்ணிகிட்டு இருக்க பர்சனையுமே எனக்கு சொந்தமாக்கிட்டேன் இந்த உலகத்தில் உனக்கு நீ யார் இருக்காங்க எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு நீ தேவையில்லாமல் என்ன கூப்பிட்டு நீ வம்பழுத்துட்டுருக்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக கதைன்னு சொன்னதும் இன்னுமே தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கா இன்னுமே உன் லைஃபே இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவ்வளோதான் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ ஹீரோ அவங்க வந்ததுமே அவனை பார்த்ததுமே ட்ராமா பண்ணிட்டு அங்கே பிளட்டிங் ஆகுற மாதிரி வந்துட்டு நடிச்சிட்ருக்கா இப்போ பாருங்கள் என்னை போட்டு எப்படி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கா ஐயோ நம்ம குழந்தை கூட இப்போ இல்லாமல் போயிருமோ என்னமோ அப்படின்றத சொல்லிட்டு அழுது ட்ராமா போட்டதுமே அவன் வேமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா நம்ம ஹீரோயின்மே என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கா இந்த ஏடி நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கா இப்போ டாக்டர் அவங்களுக்கு அதிகமாக ப்ளட்டிங் ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு ப்ளட் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவளோட பிளட் சேம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிளட் எடுத்துக்கலாம்னு சொன்னதோ நீ யார் எதை சொல்கிறதுக்கு நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் சொன்னதுமே யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு போர்ஸ் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பிளட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அங்க மனசாட்சி இல்லாமல் அந்த ஹீரோ வந்து நடந்துட்டுருக்கா ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு கவலை ஆகிட்டு மயக்கமாயிடா அப்போ நம்ம ஜூன் தான் வந்து அவளை அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்கான் கொஞ்ச நேரத்தில் அவனோட அசிஸ்டன்ட் பாஸ் அந்த லேடி வந்து பிரெக்னெண்டே கிடையாது சும்மா போய் தான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா இந்த ஆளை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதே இவங்க தான் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கான எவிடென்ஸையுமே அந்த பெண்ட்ரைவில் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போய் அந்த ஜூன் மீட் பண்ணிட்டு நீ இப்ப யார வந்துட்டு நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியோ அவன் நல்லவ கிடையாது நீ யார கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கியோ அவங்க தான் உன்ன கேர் பண்ணி பாத்துக்கிட்டவங்களே நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நீ உன்னோட அட்வைஸ தூக்கிட்டு போய் குப்பையில போடு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது நீ ஒண்ணு என்னோட ஷேய பத்தி பேச தேவை கிடையாதுன்னு சொன்னதோ ஜூனுக்கு ரொம்ப கோவம் ஆயிருது ஒன்ன மாதிரி பர்சனுக்கு எவிடன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அதை போட்டு அங்க உடைக்க ஆரம்பிச்சிடுறான் இதுக்கப்புறம் நீ அவட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவன் உன்ன அம்மா ரொம்ப தூரம் விலகி போயிருவான் அப்படின்றத சொல்லிட்டு போறான் பிறகு வீட்டுல பார்த்தா தாத்தாவுமே ஏற்கனவே அவனை போட்டு அங்கே பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு நீ எவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணை இந்த பாடப்படுத்திட்டு இருப்ப நீ இப்போ உன் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கியே அது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி இந்த ஷீ நல்லவ கிடையாது இந்த பாரு அவள் வேறவன் கூட வந்து சுற்றிட்டு இருக்கா அவனோட குழந்தை தான் இதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சதும் அந்த இடியட் அப்பயுமே நம்ப மாட்டான் கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் தான் ஃபேக்காக வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அவள் எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டா அப்படின்றத சொன்னதும் தாத்தாக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுறது என்ன சொன்னாலும் இப்படி ஒரு முட்டாள் மாதிரி வந்துட்டு போய் நடந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கும் போது தாத்தாவும் அவங்க ஜுன்னு சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அங்கே அசிஸ்டண்ட்டை வர வச்சு இந்த பென் ட்ரைவ் நீங்க முதல் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு பிறகு ஹீரோயின்ட்டு அவங்க ஆன்ட்டி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டி நீ நல்லா இருக்கே இல்லைன்னு கேட்டது நான் நல்லா இருக்கேன் நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க இங்க குடி சீக்கிரம் என்னோட கசினை வந்துட்டு நான் இங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவேன் ஆண்டின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த இங்க் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டை கால் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த செங்சி வந்துட்டு பெரிய ஹேங்கர் அவன் வந்து காம்படிஷன்லயுமே கலந்துருக்காள் அவன் கலந்துகிட்டான தான் வந்து வின் பண்ணுவாலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின் அங்கே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு தண்ணி அதில் தூக்கி ஊற்றி விட்டுட்டு கை தவறி விழுந்த மாதிரி ட்ராமா போட்டதும் ஹீரோயின் அங்கே போட்டு அவளை அடிச்சிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது அப்போ ஹீரோ அவங்க வந்துடுறான் என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்றத கேட்டது மெயின் அவன் வந்து அவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்தேன் கை தவறி லேப்டாப்பில் விழுந்துருச்சு அதுக்காக இப்படிலாம் வந்துட்டு போட்டி என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதும் லேப்டாப் தானே லேப்டாப் தான் கேட்டால் வாங்கி தர போகிறேன் சொன்னதுமே நீ லேப்டாப்பை வாங்கி கொடுப்ப ஆனால் நான் இத்தனை வருஷமாக வந்து உழைச்ச உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு மரியாதை இங்கேருந்து போயிருங்க உங்களை பார்க்கவே எனக்கு அறிவிப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டுருக்காரு பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவங்க ஒய்ஃப் தான் பெரிய வந்துட்டு ஹேங்கரே அவங்க வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டா வின் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்துட்டு அவங்க தோத்து போயிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு புரியுது அந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவள் இல்லையா அதை யோசிச்சுட்டு உடனே நம்ம ஹீரோயின் அவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் அங்கே நம்ம ஜூன் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பான் போல அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சாப்பாடு சமைச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அங்கே தலையில் வந்து நூடுல்ஸ்லாம் தெரியாமல் தெரியாம பட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் சரியானு சொல்லிட்டு அவன் வாஷ்ரூமுக்கு போயிடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ்